Panda. I got broads in Atlanta. Just to me in the family. Credit cards and the scammers. Hitting the licks in the band. Legacies. Hi friends, welcome to Prajinviruz YouTube channel. So, இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா FFCS அந்த டோர்னமென்ட்ல வந்து எப்படி கலந்துக்கறதா பார்க்க போறோம். FFCS டோர்னமென்ட்ல கலந்துக்க முடியாது. அதோட ரிவார்ட்ஸ்லாம் எப்படி ஈஸியா எடுக்கிறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன ரிவார்ட்ஸ் என்னைக்கு கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். இந்த FFCS டே வந்து நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதான். ஆனால் வந்து இப்போயே ஓப்பன் பண்ணிட்டாங்க இந்த ஈவெண்ட்டை. ஆனால் வந்து இதில் இருக்க ஃபியூச்சர்ஸ் எதுவும் ஓப்பன் பண்ணல, சும்மா ஈவெண்ட்குள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, சும்மா இந்த அப்பப்போ இதுக்குள்ளே போயிடுவேங்க, எனக்கு தெரியாமல் கைப்பட்டுருச்சு. அப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த பிக் அண்ட் வின் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் இருக்குது. அது வந்து ஏதோ டீம் சூஸ் பண்ணுறதாட்டுக்கு தெரியல, வந்தோடனே பார்த்துக்கலாம் 23rd. அப்புறம் வந்து ஒரு டோக்கன் இருக்குது, அதை வச்சு தான் அந்த பண்டில் எடுக்க முடியும். நிறைய பேர் எதில் வந்துருன்னு பார்த்துருந்துருப்பீங்க. அது வந்து 28rd வந்து நீங்கள் ட்ரிபிளாக கலெக்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நீங்கள் மேட்ச் விளையாண்டிங்கன்னா ஒரு மேட்ச்சுக்கு 1, 2 அந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்புறம் வந்து கோல்டு ஃப்ராக்மெண்ட் வந்து 28rd கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து 29rd ஒரு பேக் கொடுக்குறாங்க ஃப்ரீயாக. அப்புறம் 29rd அதே தான் கைஸ், அந்த ஃபைனலை வாட்ச் பண்ணும்போது இந்த போயா எமோட்டை கொடுக்குறானுங்க, வேற லெவல் தான் கைஸ். இந்த எமோட் தான் கைஸ் உங்கள் ஃப்ரெண்டு நிறைய பேர் வந்து வச்சுருக்க மாட்டாங்க, ஏன்னா வந்து அது எதில் விட்டாங்கன்னு எனக்கு மறந்துடுச்சு. எதில் விட்டாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து லைட் அப் வேர்ல்டு அப்படின்னு ஒன்று விட்றானுங்க. அப்புறம் வந்து 28rd மோடு ஓப்பன்னு போட்டிருக்கு கைஸ். ஸோ வந்து அன்றைக்கி அந்த நாள் அன்றைக்கி பார்த்துக்கலாம். இன்றைக்கி வாய் ரொம்ப குளருது, டேக் எடுத்து தான் பண்ணுறேன். அடுத்தது வந்து இந்த ரிவார்ட்ஸ்லாம் எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த ஈவெண்ட்க்கு அந்த பேனர் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போவோம். அது வந்து எதுவுமே இன்றைக்கி ஓப்பன் ஆகாது, நாளைக்கு தான் வரும். ஏன்டா நீ நாளைக்கு வீடியோ போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போடலாம் தான் கைஸ். பட் ஆனால் உங்களுக்கு இந்த ஈவெண்ட்டை பற்றி தெரியணும். இதுதான் கைஸ் சீரப் ஃபார் யுவர் டீம் அப்படின்ட்டு இருக்கும். எந்த டீம் வின் பண்ணணும்னு செலக்ட் பண்ணுறது மாதிரி அட்டுக்கு. போன தடவை அந்த குயின் பாக்ஸி பண்டில் எப்படி எடுத்தீங்களோ அந்த மாதிரி தான். ஆனால் இந்த இது டோக்கன் எப்படி எடுக்கிறது எனக்கு தெரியல, அதுவும் சொல்லுவாங்க எப்படி எடுக்கிறதுன்ட்டு. அடுத்தது அந்த பண்டில் என்னடா பண்டில்னு சொல்லிகிட்ருக்கியே, அது எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் அந்த லைவ் வாட்ச் பண்ணாலும் கிடைக்கும் நிறைய ரிவார்ட்ஸு. அது வந்து என்ன அது அன்றைக்கி நான் போடுறேன். இதுதான் கைஸ் அந்த பண்டில். இதுக்கு முன்னாடி வந்து அந்த டெத் பண்டில், டெத் பாய் வண்டிலும் என்னமோ ஒரு கைஸ், அது பேர் கொஞ்சம் வாயில் வரனாலே மாட்டேங்குது. அந்த டெத் பாய் பண்டில் நீங்கள் எப்படி 150 ஸ்பின் பண்ணி எடுத்தீங்களோ அந்த மாதிரி இதில் 90 இது வந்தால் தான் நீங்கள் எடுக்க முடியும். அப்புறம் வந்து 3 வவுச்சர்லாம் கொடுக்குறாங்க. 60 இருக்கும்போது ஸ்கேட் போர்டு கொடுக்குறானுங்க, அந்த மாதிரி எல்லாமே கொடுக்குறானுங்க. அப்புறம் வந்து இதில் ஃபைனல் டே அன்றைக்கி இந்த பேக் ஃப்ரீயாகவே கொடுக்குறானுங்க. அப்புறம் மற்றபடி இதில் சொல்கிற மாதிரி வேறு எதுவுமே இல்லை கைஸ். இந்த இதை பேக் கொடுக்குறானுங்க. அப்புறம் வந்து இந்த ஈவெண்ட் வந்து இன்றைக்கி 17rd ஸ்டார்ட் ஆகிருக்கணும், ஆனால் வந்து இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ஈவெண்ட் என்றைக்கு முடியும்னு கேட்டிங்கன்னா அடுத்த மாதம். அப்புறம் வந்து என்னென்ன கைஸ், நீங்கள் எந்த லைவை பார்க்கணுன்னா இந்த லைவ் தான் கைஸ் பார்க்கணும். கிரிட்டிக்கல் எக்ஸ் அப்புறம் டோட்டல் கேமிங் போனதடவை அவங்க தான் வின் பண்ணாங்க. அந்த லைவை வந்து நீங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்க்கணும், 22rd இன்னும் 2 நாளில். அடுத்தது வந்து 29rd இந்த 2 பார்க்கணும். எல்லாமே இந்த மாதத்துக்குள்ளேயே வந்துடும். ஸோ நீங்கள் இந்த லைவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிவார்டெலாம் கிடைக்கும். இன்னும் டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஃப்ரீ ஃபயர் இன்னும் ஃபுல்லாக அனௌன்ஸ் பண்ணல. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன், அவங்க அனௌன்ஸ் பண்ண அளவுக்கு. இந்த லைவ் இன்னும் 41 மணி நேரம்னு போட்டிருக்கு, அதுதான் இன்னும் 2 நாள். ஸோ அவ்வளோ அப்புறம் அவ்வளோதாங்க இன்னைக்கு வீடியோ. தேங்க்யூ, பபாய், டாட்டா. I'm grateful, oh yeah, able, oh yeah, I'm stable.